பிதாஸ் தன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6, இறை வார்த்தை 33. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி புதிய வாழ்வுக்குரிய வழியை அமைத்து கொடுக்க எங்களோடு கூட இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை துதிக்கின்றோம். நற்கருணை நாதராய், அதிகாலையிலே எங்களை தேடி வருகிறவரே உமை துதிக்கின்றோம். பரிசுத்தரே உமை துதிக்கின்றோம். ராஜாதி ராஜாவை உமை துதிக்கின்றோம். சர்வ வல்லமை படைத்த தெய்வமே உமை துதிக்கின்றோம். படைகளின் ஆண்டவரே உமை துதிக்கின்றோம். இரக்கத்தின் தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம். எங்களை பலப்படுத்தி உமது பிள்ளைகளாய் தேர்ந்தெடுத்து கொண்டவரே உமை துதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பிள்ளைகளை காண உதவி செய்கிறவர்களே உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, இந்த நாளிலும் உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறவரே உம்மை துதிக்கின்றோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையை தருபவரே உம்மை துதிக்கின்றோம். பரிசுத்த ஆவியின் கனிகளை கொடுக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம். பரிசுத்த ஆவியின் வரங்களை எங்களுக்கு பகிர்ந்து தரக்கூடிய உன்னத தகப்பனே உம்மை துதிக்கின்றோம். தந்தையே, ஒவ்வொரு நாளும் உமது பாதம் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தியது போல் எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உம்மை துதிக்கின்றோம். இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவரே அவர்களை எவ்வாறு வழிநடத்தினீரோ அதே போல் எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தந்தை தன்னுடைய பிள்ளைகளை தோளில் வைத்து சுமப்பதை போல் ஒவ்வொரு நாளும் எங்களை சுமந்து கொண்டிருப்பதற்காக உம்மை துதிக்கின்றோம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை மார்போடு அணைப்பு அணைத்து அவர்களுக்கு அவர்களை தேற்றுவதை போல் நீர் எங்களை தேற்றிக் கொண்டிருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, ஒவ்வொரு நாளை குறித்தும் நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், இந்த காரியங்களை செய்ய முடியுமாம், என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்குமாம், என்னுடைய பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமாம், என்னுடைய பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்கு செல்வார்களாம், ஏன் என்னைக்கு என்னுடைய பிள்ளைகள் குடி பழக்கத்திலிருந்து வெளியிலே வருவார்கள் என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணங்களோடும் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் உண்டு. ஆண்டவரே, உமது வார்த்தை சொல்லுகின்றதே மத்தேயு நற்செய்தி 6:34 இறை வார்த்தையில், நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும், அந்தந்த நாளுக்கு அன்றென்றுள்ள தொல்லையே போதும் என்று சொல்லி. ஆனாலும் தகப்பனே, திராணிக்கு மேலாக யாரையும் சோதிக்காதபடி ஆண்டவரே அவருடைய துக்கங்களில் இருந்து விடுதலை கொடுக்கின்றீர். ஆண்டவரே, கவலைப்படக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகமான காரியங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இழந்து போன ஆசீர்வாதங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆன்மீக இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லாவற்றையும் நீர் மீட்டுக் கொடுக்க மானிட மகனாக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தீரேன். தகப்பனை, தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அது வார்த்தைகளை நாங்கள் கேட்கக்கூடிய வேளையிலே அந்த வார்த்தை எங்களுடைய எலும்பு மஞ்சைக்குள் ஊடுருவி செல்கின்றது, எங்களுடைய பாவங்களை வெளிப்படுத்துகின்றது, எங்களுடைய குற்றங்களை உணர வைக்கின்றது, எங்களுடைய செயல்களை எங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றது, எங்களுடைய வார்த்தைகளை திரும்ப எங்களுக்கே தருகின்றது. ஆம் தகப்பனே, இப்படிப்பட்ட கேடுகட்டான பாவங்களை செய்த எங்களை உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்களுடைய பாவம் எல்லாவற்றும் அது கல்வாரி பாதத்தில் ஆணியினால் அறைகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வேதனையோடு கல்வாரியில் மறித்தீரையப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டீரேன். எங்களுடைய குற்றங்களுக்காக நீர் புறக்கணிக்கப்பட்டீரேன். எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே நீர் காரி உமிழப்பட்டீரே, அவமானப்படுத்தப்பட்டீரே அப்பா. ஆனாலும் தகப்பனே, கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவரே, என்னுடைய தந்தையை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் என்றும் தந்தையிடம் பரிந்து பேசி இந்த உலகத்திற்கே பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் பரிவையும் பெற்றுக் கொடுத்த உன்னத நேசரே, வாழ்நாள் முழுதுமை போற்றி புகழ வேண்டும். எங்களுக்காக யாருமே உயிரை கொடுத்தது இல்லை, ஆனால் பாவம் அறிய
நீர் எங்களுடைய பாவங்களுக்காக உம்மையே கொடுத்து இருக்கின்றீர். வெளிவேடக்காரர்களைப் போல் அழிந்து கொண்டிருந்த எங்களை நீர் மீட்டு ரட்சித்து இருக்கின்றீர். இந்த நாளிலும் வாக்கு கொடுத்தீரே, எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் என்று சொல்லி எவை எல்லாவற்றையும் அவர் சேர்த்து கொடுப்பார் என்று. ஆம் தகப்பனே, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாத்தையும் தருகின்றீர், இழந்து போனதை தருகின்றீர். ஆனால் வாழ்வுக்கு வரக்கூடிய வழியை தேர்ந்தெடுத்து அதன் வழியே நாங்கள் கடந்து வர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பணங்களை கொண்டோ, செல்வங்களை கொண்டோ, வீடு வாசல்களை கொண்டோ, கார் பங்களாவை கொண்டோ, சொத்துக்களை கொண்டோ விண்ணகத்திற்கு வர முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த நாளில் எங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உமது வார்த்தைகளை அதிகமாக எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து வெளியிலே வர அதிகமாய் ஜபமாலை சொல்லி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீராக. தகப்பனே, நீர் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் வேறு யார் தகப்பனே எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? நீர் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் ஆண்டவரே வேறு யார் எங்களை ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவரே, எரேமியா 32:17 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் தலைவராகிய ஆண்டவரே, உம் மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே, உமக்கு கடினமானது எதுவும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். கடினமான செயல்களை நீர் எடுத்து மாற்றிடுவீராக. என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டம் என்று எண்ணக்கூடிய காரியங்களை மாற்றிடுவீராக. ஏனென்றால் எல்லாவற்றையும் படைத்தவர் நீர், தாயின் கருவறையில் எங்களை உருவாக்கியவர் நீர், எங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறவர் நீர். எரேமியா 32:27 சொன்னதுபடி, நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே, அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ என்று சொல்லுகின்றீரையப்பா. ஆம் தகப்பனே, வியத்தகு முறையிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றீர். உமக்கு முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உம்மால் முடியும் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. உமது கல்வாரி பாதத்தில் வந்திருக்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களோடு சேர்ந்தவர்களையும் அழைத்து வந்து இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் அந்த கல்வாரி சிலுவையை பார்த்து மனம் மாறுவார்களாக, ஒவ்வொருவரும் அது கல்வாரி இரத்தத்தினால் மீட்படைவார்களாக, ஒவ்வொருவரும் கல்வாரி வேதனையை பார்த்து ஆண்டவரே மனம் மாறி உம்மை நோக்கி வந்து உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து விண்ணகத்திற்குள்ளவற்றை தேடிக் கொள்வார்களாக. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உலக பூர்வமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த உலகத்திலே நன்மைகள் தீமைகள் இருக்கின்றன, இந்த உலகத்திலே மோட்சமும் நரகமும் இருக்கிறது என்று சொல்லி தனக்கு தானே சொல்லிக் கொண்டு பஞ்சு மெத்தையில் படுத்துக் கொண்டு ஆண்டவரே பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்கள் மனம் மாறுவார்களாக, அவர்கள் தன்னுடைய சொந்த புத்தியில் நடந்து விடாதபடி நீர் கொடுக்கக்கூடிய ஞானத்தை கொண்டு இயேசுவே ஆண்டவர் என்று அறிந்து கொண்டு இயேசுநாதர் செய்த அற்புதங்களை தியானித்து ஒவ்வொரு நாளும் அது பாதம் ஓடி வருவார்களாக. ஆண்டவரே, அவர்கள் உம்மை தேடி வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் உம்மை அறிந்து கொள்வார்களாக. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய நீர் அவர்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம், யாது அறியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்தம் அடைந்து உம்மை நோக்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாம் ஜெப உதவி தேவைப்படுகின்றதோ, உத்திரிக்க ஸ்தலத்தில் வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே எந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குடும்பத்தில் இறந்து போனவர்களுக்காக ஜெபித்து அந்த ஆத்துமாக்களை மோட்சத்திற்கு அழைத்து வருவார்களாக. தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர், கடினமான காரியங்கள் எடுத்து மாற்றி இருக்கின்றீர். அந்த நேரத்திலும் கூட எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர், சோர்வின் ஆவி எடுத்து மாற்றி இருக்கின்றீர், துக்கமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்தி போட்டு இருக்கின்றீர். தந்தையே, இந்த நாளிலும் கூட உமது அன்பு கரம் கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளாகிய எங்களை ஒரு நாளும் கைவிடாதபடி ஆண்டவரே ஓடோடி வந்து எங்களை அணைத்து ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி
எங்களை முகமுகமாய் பார்த்து எல்லாவித ஆசீர்வாதங்களினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனை என்னோடு இணைந்து கத்தோலிக்க காணொளியின் வழியாக பல மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு, உலகத்திற்காக ஜெபிக்கக்கூடிய மக்கள் உண்டு, திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் தகப்பனே. உமது அரும் அடையாளங்களை அவர்கள் பார்த்துக் கொள்வார்களாக, ஒவ்வொரு நாளும் அதை தியானிப்பார்களாக, கல்வாரி சிலுவை அருகே மக்களை அழைத்து வருவார்களாக. அவர்கள் மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அழைத்து வந்து ஆண்டவரே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வார்களாக. தந்தை, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. எங்களோடு கூட இருந்து எங்களுடைய ஜபங்களை கேட்டு எங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன், ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அம்மா. கடினமான காரியங்களை எடுத்து மாற்றி எப்பொழுதும் உமது மகனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து எல்லோரையும் மகனுடைய பாதத்தில் கூட்டி வரக்கூடிய நல்ல பாக்கியத்தை தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம் தாயார். நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வீசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.